वेलकम टू टीचर्स आईएएस अकाडमी नाम पाकपोद सेवन स्टैंडर्ड फर्स्ट टर्म साइंस वीडियो उड़ीचर लाइक पड़ेंगे शेयर पड़ूंग कमेंट पड़ूंग मरकाम चैनल सब्सक्राइब पड़ूंग सेवन स्टैंडर्ड फर्स्ट टर्म साइंस नमक मत पाड़म नाम पाकपोद अलग मूँ नम्मै चुट्टी परुपोरुट्कल पेज नंबर 28 पेज नंबर 39 पाड़ान क्वेश्चन आंसर पाकल रोमन लेटर 5 सुरुक्कमाग विडियली फर्स्ट क्वेश्चन कीळ्काणुम सेर्मंगळिन वेदियल वाय्पाट्टैयुम अदिल अडंगियुल्ल तनिमंगळिन पेर्गळैयुम एळुदवुम अदिल सोडियम क्लोरैड पोटासियम हाइड्राक्साइड कार्बन डै ऑक्साइड कैल्शियम ऑक्साइड सल्फर डै ऑक्साइड इंद क्वेश्चन का आंसर वंदु स्क्रीनशॉट एडुत्तुकोंग அடுத்தது செகண்ட் क्वेश्चन கீழ்கண்ட மூலக்கூறுகளை தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளாக வகைப்படுத்தவும் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் OO இது வந்து தனிமம் செகண்ட் ஒன் OCO இது வந்து சேர்மம் தேர்ட் ஒன் வந்து NN இது தனிமம் फोर्थ ஒன் NaCl இது வந்து சேர்மம் அடுத்தது थर्ड क्वेश्चन ஒரு சேர்மத்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்றால் என்ன இதன் முக்கியத்துவம் என்ன பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 36 ல ஃபர்ஸ்ட் பேரால வேதியியல் வாய்ப்பாடு என்பது அதிலிருந்து 6th லைன்ல வழங்குகிறது அது வரைக்கும் थर्ड क्वेश्चन का आंसर அடுத்தது फोर्थ क्वेश्चन கீழ் காண்பவற்றை தக்க உதாரணத்துடன் வரையறுக்க அதுல ஆ தனிமம் பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க पेज नंबर 32 தனிமங்கள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள செகண்ட் பேரால பாருங்க பருப்பொருளின் எளிமையான வடிவம் தனிமம் என அழைக்கப்படுகிறது இதுதான் फोर्थ क्वेश्चनல ஆ क्वेश्चन का आंसर அடுத்து ஆ சேர்மம் பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் 34 சேர்மங்கள் அந்த ஹெட்டிங் கீழே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அதிலிருந்து அந்த பாராகிராஃப் முடிற வரைக்கும் தூய பொருள் சேர்மம் ஆகும் அது வரைக்கும் फोर्थல ஆ क्वेश्चन का आंसर எடுத்துக்காட்டு வந்து எழுதிக்கோங்க நீர் அடுத்து ஈ உலோகம் பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 32ல ரைட் சைடுல உள்ள செகண்ட் பாரால பாருங்க செகண்ட் பாராகிராஃப்ல 6th லைன்ல உலோகங்களை வளைக்க முடியும் அல்லது தகடாக மாற்ற முடியும் இவற்றை கம்பியாக நீட்ட முடியும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதோட எடுத்துக்காட்டு வந்து தாமிரம் காரியம் டின் நிக்கல் இரும்பு இதுதான் फोर्थல ஈ क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து ஈ அலோகம் பேஜ் நம்பர் 32 पेज नंबर 32 राइट साइड अलोहंगल अंद हेडिंग कीला पोदुवाग अलोहंगल पलबल पच्च मिदुदुवान तनिमंगल आगुं इदु मार्क पनीट एड़त्त काट्ट वंद एलिदी कोंग कारं इदु दा फोर्थ क्वेश्चन ला ई क्वेश्चन काना आंसर அடுத்தது உ உலோக போலிகள் பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 33ல உலோக போலிகள் அந்த ஹெட்டிங் கீழ பாருங்க உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோக போலிகள் எனப்படுகின்றன எடுத்துக்காட்டு வந்து சிலிக்கான் ஆர்சனிக் ஆன்டிமனி இதுதான் फोर्थ क्वेश्चनல உ क्वेश्चन கான ஆன்சர் फोर्थ क्वेश्चनல ஆ தனிமம் அதுக்கான ஆன்சர்ல வந்து தனிமம்னா என்னன்னு மட்டும் பார்த்திருப்போம் எடுத்துக்காட்டு வந்து எழுதிக்கோங்க இங்க இரும்பு அடுத்து फिफ्थ क्वेश्चन கீழ்காணும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதி அவற்றை திண்மம் திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்தவும் இங்க அலுமினியம் கார்பன் குளோரின் பாதரசம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இது கொடுத்திருக்காங்க இத வந்து திண்மம் திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வந்து வகைப்படுத்த சொல்லிருக்காங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் அலுமினியம் அது வந்து AL திண்மம் கார்பன் C திண்மம் குளோரின் CI திண்மம் பாதரசம் HG திரவம் ஹைட்ரஜன் H வாயு ஹீலியம் HE வாயு இதுதான் 5th क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து 6th क्वेश्चन கீழ்காணும் தனிமங்களை உலோகம் அலோகம் மற்றும் உலோக போலிகள் என வகைப்படுத்துக இதில சோடியம் பிஸ்மத் வெள்ளி நைட்ரஜன் சிலிக்கான் கார்பன் குளோரின் இரும்பு மற்றும் தாமிரம் இத வந்து உலோகம் அலோகம் மற்றும் உலோக போலியா வகைப்படுத்த சொல்லிருக்காங்க இந்த क्वेश्चन கான ஆன்சர் எழுதிக்கோங்க 6th क्वेश्चन கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சோடியம் வந்து உலோகம் பிஸ்மத் உலோகம் வெள்ளி உலோகம் நைட்ரஜன் வந்து அலோகம் சிலிக்கான் உலோக போலிகள் கார்பன் அலோகம் குளோரின் அலோகம்
இரும்பு வந்து உலோகம், தாமிரம் உலோகம். அடுத்தது செவன்த் க்வெஸ்சன், கீழ்காண்பவற்றை தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என வகைப்படுத்துக. அதில் தண்ணீர், சாதாரண உப்பு, சர்க்கரை, கார்பன் டை ஆக்சைடு, அயோடின் மற்றும் அலுமினியம். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. செவன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், தண்ணீர் வந்து சேர்மம், சாதாரண உப்பு வந்து சேர்மம், சர்க்கரை சேர்மம், கார்பன் டை ஆக்சைடு வந்து சேர்மம், அயோடின் வந்து தனிமம், அலுமினியம் தனிமம். இதுதான் செவன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது எயித் க்வெஸ்சன், கீழ்காணும் தனிமங்களின் வேதியியல் குறியீட்டை எழுதுக. அதில் ஆ ஹைட்ரஜன், இதோட குறியீடு H2. ஆ நைட்ரஜன், இதோட குறியீடு வந்து N2. இ ஓசோன், அதுக்கான குறியீடு O3. இ சல்ஃபர், அதுக்கான குறியீடு S8. அடுத்தது நைன்த் க்வெஸ்சன், தனிமங்கள் என்றால் என்ன, அவை எவற்றால் ஆனவை, இரண்டு உதாரணம் தருக. பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 32 தனிமங்கள், அந்த ஹெட்டிங் கீழுள்ள செகண்ட் பேராகிராஃபில் பருப்பொருளின் எளிமையான, அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து 6th லைனில் தனிமங்களை கொண்டுள்ளது, அது வரைக்கும் 9th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10th க்வெஸ்சன், மூலக்கூறு வரையறை, பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 30 மூலக்கூறுகள், அந்த ஹெட்டிங் கீழுள்ள ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 10th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 11th க்வெஸ்சன், சேர்மங்கள் என்றால் என்ன, இரண்டு உதாரணம் தருக. பேஜ் நம்பர் 34-35. பேஜ் நம்பர் 34 சேர்மங்கள், அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் பேராகிராஃப். இது 11th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் வந்து செயல்பாடு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் உதாரணம் வந்து 2 எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் 2 மார்க் பண்ணிக்கோங்க. சோடியம் கார்பனேட், இது வந்து தனிமங்களின் உறுப்பில் வந்து சோடியம் கார்பன் ஆக்சிஜன். அடுத்தது கால்சியம் ஆக்சைடு, தனிமங்களின் உறுப்பில் கால்சியம் ஆக்சிஜன். அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதில் கால்சியம் நைட்ரஜன் ஆக்சிஜன். இந்த இது மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் எடுத்துக்காட்டு, இதுதான் 11th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 12th க்வெஸ்சன், லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்களை எழுதுக. ஆன்சர் எழுதிக்கோங்க, தங்கம் AU, காப்பர் CU. அடுத்தது 13th க்வெஸ்சன், ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 36 அணுக்கட்டு எண், அந்த ஹெட்டிங் கீழே வேதியியலின் அணுக்கட்டு எண் என்பது, அதிலிருந்து 4th லைனில் குறிக்கிறது, அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து 4th லைனில் ஆக்சிஜன் ஒரு ஈரணு மூலக்கூறு ஆகும், இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 13th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 14th க்வெஸ்சன், கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுக. பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 36 தேர்ட் பேராவில் பாருங்கள், 4th லைனில் கந்தக அமிலம், 2 ஹைட்ரஜன் அணுக்களும், 1 சல்பர் அணுவும், 4 ஆக்சிஜன் அணுக்களும் உள்ளன. ஆகவே கந்தக அமிலத்தினுடைய அணுக்கட்டு எண் 7 ப்ராக்கெட்டில் 2+1+4 ஆகும். இதுதான் 14th க்வெஸ்சனுக்கோட ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 6 விரிவான விடியலி, ஃபஸ்ட் க்வெஸ்சன், உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 33 உலோகங்கள் அலோகங்கள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க, அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடியலி ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கவும். பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35 சேர்மங்களின் பண்புகள், அந்த ஹெட்டிங்லேருந்து அந்த ஹெட்டிங் கீழே உள்ள 4th பாயிண்ட் முடிகிற வரைக்கும், சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அவற்றின் கூறுகளாக பிரிக்க இயலும், அது வரைக்கும் விரிவான விடியலி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 3rd க்வெஸ்சன், தனிமங்களின் குறியீடுகளை எழுதக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை விவரி, பொருத்தமான உதாரணம் தருக. பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 33 தனிமங்களின் குறியீடு, அந்த ஹெட்டிங் கீழே ஒரு தனிமத்தின் குறியீடு என்பது, அதிலிருந்து 3rd லைனில் முறையாகும், அது வரைக்கும் 1st பாயிண்ட். ஒவ்வொரு தனிமமும் தனிப்பட்ட குறியீட்டை கொண்டுள்ளது, இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து 3rd லைனில் இக்குறியீடு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி என்ற அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, இது 3rd பாயிண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் பேராகிராஃபில் 4th பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தனிமங்களின் குறியீட்டை எழுதும்போது பின்வரும் விதிமுறைகளை பின்பற்றப்படுகின்றன அப்படின்னு எழுதிட்டு அந்த இது கீழே உள்ள 2 பாயிண்ட், அந்த செகண்ட் பாயிண்டில் வந்து 5th லைனில் குறியீடு H எனவும் குறிக்கப்படுகின்றது, அது வரைக்கும் விரிவான விடியலி 3rd க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க.
அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35ல் தனிமங்கள் சேர்மங்கள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடையாளி ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், சேர்மங்களின் பண்புகளுள் ஏதேனும் 5 எழுதுக. பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 35ல் சேர்மங்களின் பண்புகள் அந்த ஹெட்டிங் கீழுள்ள அந்த ஃபோர் பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது விரிவான விடையாளி ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், உலோகம் மற்றும் அலோகத்தின் பண்புகளை ஒப்பிட்டு ஒவ்வொன்றிற்கும் 3 உதாரணங்கள் தருக. பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 33ல் உலோகங்கள் அலோகங்கள் அந்த அட்டவணையை மார்க் பண்ணிவிட்டு உதாரணம் வந்து எழுதிக்கோங்க. உலோகங்கள் அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து எழுதிக்கோங்க. காப்பர், சில்வர், இரும்பு, நிக்கல். அடுத்தது அலோகங்கள் அதுக்கான உதாரணம் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், புரோமின், சல்ஃபர். இதுதான் இதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது செவன்த் கொஸ்டின், உலோக போலிகளின் பண்புகளை எழுதவும். பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 33ல் உலோக போலிகள் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் தனிமங்கள் உலோக போலிகள் எனப்படுகின்றன. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிலிக்கன், ஆர்சனிக், ஆன்டிமனி மற்றும் போரான் ஆகியவை உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. உலோகங்களைப் போல பளபளப்பாய் காணப்படும். இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், அலோகங்களைப் போல உடையக்கூடியது. இது ஃபோர்த் பாயிண்ட். இதுதான் விரிவான விடையாளி செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 7, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை சரியான வடிவத்தில் எழுதவும். ஃபர்ஸ்ட் ஒன், தனிமங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டவை, சேர்மங்கள் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்டவை. இதுக்கான ஆன்சர் வந்து சரியான வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தனிமங்கள் இல்லை, சேர்மங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டவை. அடுத்தது சேர்மங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு தனிமங்கள் ஒரே வகையான அணுக்களை மட்டும் கொண்டவை. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 8, உயர் சிந்தனை வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனது வீடு மற்றும் பள்ளியில் நீ பயன்படுத்தக்கூடிய உலோகம் அலோகம் மற்றும் உலோகப் போலிகளை பட்டியலிடவும் அவற்றின் பண்புகளை ஒப்பிடவும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ஆகாஷ் பகல் நேரங்களில் அவனுடைய வீட்டில் நுழைவு வாயிலில் உள்ள உலோக தாழ்பாலை திறப்பதற்கு சிரமமாக உள்ளது என்பதை கவனித்தான். ஆனால் அதே தாழ்பாலை இரவு நேரங்களில் திறக்க எளிமையாக உள்ளது என்பதையும் கவனித்தான். தாழ்பாலும் நுழைவாயிலும் பகல் நேரத்தில் வெயிலில் இருப்பதை ஆகாஷ் உற்றி நோக்கினான். அதில் ஃபஸ்ட்டு ஆ கொஸ்டின், வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒரு கருதுகோளை உருவாக்குக. ஆ கொஸ்டின், நீங்கள் கூறும் கருதுகோளை எவ்வாறு சோதிக்கலாம் என்பதை சுருக்கமாகவும் கூறுக. செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் எச்சரிக்கை, சூடான கம்பியை வெறும் கையினால் தொடக்கூடாது. அது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், வெப்பப்படுத்தும் போது துகள்களின் இயக்கம் மற்றும் அமைப்பில் எவ்வாறு மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை விவரிக்கவும். தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம், சதுரம், முக்கோணம் போன்றவை வெவ்வேறு தனிமத்தின் அணுக்களை குறிக்கின்றன. மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து கீழ்கண்டவற்றை கண்டுபிடிக்கவும். அதில் ஏ, சேர்மங்களின் மூலக்கூறு. பி, 2 அணுக்களை கொண்ட தனிமங்களின் மூலக்கூறுகள். சி, 3 அணுக்களை கொண்ட தனிமங்களின் மூலக்கூறுகள். அந்த ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஆப்ஷன் டின்னு போட்டு ஒரு கலவையிலுள்ள மூலக்கூறுகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் அந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.